ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூ தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன், இது உங்கள் முத்துக்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு மொக்கை வாங்கிட்டு வந்தோம் ஒரு இடத்த போயிட்டு, அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. அதை பற்றி அது வந்து எப்படி வாங்கினோம் அப்படின்னு பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல நமக்கு மொழி தெரியாமல் நம்ம முழிச்சிட்டே இருந்தோம்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லைல்ல. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ரெண்டு பேருக்குமே காமனாக ஒரு மொழி தெரியலை. ஸோ அந்த ஏரியாவில் பேசக்கூடிய மொழியை நாங்கள் பேசி அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறத புரிய வைக்கிறதுக்கிட்டையுமே எங்களுக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சுனே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனே சொல்லலாம். அதாவது நீங்கள் பேசக்கூடிய மொழி இங்கிலீஷில் இருந்தாலும் அதை வந்து அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதாவது இங்கிலீஷ் டு தமிழ்னு வச்சுக்கலாம், தமிழ் டு இங்கிலீஷ்னே வச்சுக்கலாம், இது இல்லைனா தமிழ் டு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. இந்த ஆப்பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறதோட அனுபவசாலியான எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா டெக் நியூஸஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஆப் உள்ளே வந்து வந்தோடனே இது போல் தான் வந்து இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பாக கொடுத்துருக்காங்க. இல்லை, நம்மளுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தமிழ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணேன்னா இதில் நம்ம எந்த லாங்குவேஜானாலும் வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம். அதே போல் ஆட்டோ அப்படின்றத கொடுத்தோம்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதே டிடெக்ட் பண்ணி அது வந்து நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுருக்கேன், இது இங்கிலீஷ் அப்படின்றத வந்து நம்ம வேறு லாங்குவேஜுக்கும் மாற்றிக்கலாம். இப்போ தமிழ் இல்லைனா ஹிந்தி, ஸ்பானிஷ், இது போல் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இதை வச்சுருக்கேன், நம்ம இப்போ வந்து தமிழில் பேசிட்டு இங்கிலீஷில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒரு குயரியை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது எப்படி செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டைப் ரைட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் போய் வந்து பக்கத்தில் அந்த மைக் இருக்குது பாருங்கள், மைக்கை அமுத்திட்டு நம்ம வந்து பேசிடணும். பேசினோடனே அப்படியே நம்ம என்ன வந்து தமிழில் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு பாருங்கள் இங்கே. அதே போல் கீழே வந்து இங்கிலீஷில் மாற்றி என்ன அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ என் பேர் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இது இங்கிலீஷில் மை நேம் இஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது போல் நீங்கள் வந்து எது வேணாலும் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்கு கஷ்டப்படாத கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்புக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு ஈஸியாக பக்காவாக வந்து அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா இனிமேட்டுக்கு வந்து பயப்பட வேணாம், நமக்கு மொழி தெரியலனாலும் அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வெளில ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ஸ்க்கு போகும்போதோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இல்லைனா நாங்கள் அனுபவசாலி ரெண்டு பேருமே சொல்கிறோம், படாத பாடுபடுவீங்க. ஆமாங்க. Yeah.